இந்த டைம்ல என்னது? இவர்தான் பெரிய தம்பி. இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நாம பெரிய குளம் போய் தான் ஆகணும். இவர்தான் பெரிய துறை. இவரை எல்லாரும் சேவை சண்ட பெரிய துறைன்னு தான் கூப்பிடுவாங்க. இவருக்கு ரெட்ட பிள்ளைங்க, சின்ன தம்பி பெரிய தம்பின்னு. ரெண்டு பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒற்றுமையாவே இருப்பாங்க. கள்ளங்கபடம் இல்லாத இந்த பசங்களை எல்லா சுபகாரியத்துக்கும் முன்னாடி வர சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ராமலட்சுமண மாதிரி. ஆனா ஒரு நாள் சின்ன தம்பி இறால் பண்ண வைக்கிறதுக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துட்டு போய் பெரிய தம்பி பந்தயத்துல கட்டிட்டாரு. அதுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனையா உருவாச்சு. சண்டை வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. சொத்து கூட பாகம் பிரிச்சிட்டாங்க. சின்ன தம்பிக்கு நஞ்ச கிடைச்சது, பெரிய தம்பிக்கு புஞ்ச கிடைச்சது. அன்னையிலிருந்து பெரிய தம்பி சீட்டு மதுன்னு இதோ இப்படி ஆயிட்டாரு. எதிர்பார்த்து கிடைச்சிருச்சு. சக்சஸ். கோபிச்செட்டி பாளையத்து பண்ணையாரு வர மாசம் கோழி சண்டை ஏற்பாடு பண்ணிருக்காரு. அதுல களத்துல இறங்க போறது என் பத்திரி தான். என்னது கோபிச்செட்டி பாளையத்திலயா? அந்த பந்தயத்துக்கு அமெரிக்கா லண்டன்ல இருந்து வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வராங்களாம். அங்க தெரியண்டா என் பத்திரியோட பவர் எப்படின்னு. ஏய் கவுண்டர் ஐயா விடாப்புடியா 2 லட்சம் ரூபா தரேன்னாரு. இப்ப தெரியுதா பத்திரியாருன்னு? இதுக்கே 2 லட்சமா? அப்ப சின்ன தம்பியோட முரட்ட சேவலுக்கு அதுக்கு 3 லட்சம் தரேன்னு சொன்னா பெரிய தம்பி தான் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஆமாண்டா, முந்தா நாள் கூட பார்த்தேன், அது சாதாரண பந்தய கோழி மாதிரி இல்ல, நெருப்பு கோழி மாதிரி இருக்கு. ஸ்பெஷாலிட்டி இவனோடது, சின்ன தம்பி ஸ்பெஷாலிட்டி சின்ன தம்பியோடது. சரி, இது முட்டை போடுமா? பத்ரி பைட்டோ 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 பைட்டோ. பத்ரி எழுந்துடுறா எழுந்துடுறா. கோழிக்கு தமிழ் இதெல்லாம் கூட தெரியுது மூர்த்தினா. இது அப்படியே விட்ட உனக்கு புடிச்சிட்டு போறானா? குண்ணா கட்டி வைக்கிறேன். ஏய் வாண்டாண்டா, கோழிக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீடம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேல பாசம். ஷோ ஷோ மொத்தம் 80,000 கொடுத்துட்றேன்.